சென்னை அருகே விடுதியில் பிரியாணி சாப்பிட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 188 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 8 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள செட்டிநாடு மருத்துவக் கல்லூரி விடுதியில் நேற்று மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டுள்ளது. இதை சாப்பிட்ட சில மணி நேரத்தில் மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து பலருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று 138 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பிரியாணி சாப்பிட்ட மேலும் 50 மாணவர்கள் இன்று காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 80 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் 8 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.